பார்த்தேன், அப்படி அசந்து போய் நின்னுட்ட. அண்ணா இது என்ன கோணம்? ஆனா ராஜ உடைய இது என்ன லாசுக்காய்? தம்பி, லக்மேஷா இடத்தில் பகடையாடியதால் கிடைத்த பரிசு இது. லக்மேஷாவா? யார் அது? பட்டயத்தை பார்க்கலையா? இல்லையா. பட்டயத்தால் 10,000 பொன்னையும் கொடுத்து இந்த சட்டையும் வாங்கிட்டேன். ரொம்ப பாவமா இருக்குது அசன். நான் மாத்திரமா? இவர்களும் ராஜகுமார் அவர்கள் தான். அண்ணா, வந்த வேலையை கவனியாது, உங்களுக்கே இந்த வேலை. தம்பி, தவறான பாதையில் தெரிஞ்சிருந்தா இந்த கவராடும் பவனத்தில் காலடி வச்சிருக்கிறார். அந்த லக்மேஷ்வாவை யார் ஜெயிக்கிறாங்களோ அப்பத்தான் எனக்கு விடுதலை. என்ன, அவளை இதுவரை யாருமே ஜெயித்தது இல்லையா? யாருமே ஜெயிக்கலையா? இல்ல இல்ல ராஜா, என்ன வேலை செய்யிட்டு விடுதலை போட்டு இருக்க? நீங்க கைதியா இருக்கும் போதே இப்படி கதை படிக்கிறீங்களா? உங்களுக்கு விடுதலை கொடுத்தா என்ன வேலை செய்வீங்க? போயா, போய் வேலை செய்ய போ. அவங்களா யாரு போச்சல? போங்கயா, போ போ. எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன? நாம இன்னைக்கு ஆடி பார்த்தான்னு நீ சொல்லிக்கலாம். இதுவரையிலும் யாருமே ஜெயிக்கலன்னா இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கத்தான் வேணும். அத்தியின் மலரை கண்டுபிடித்தாரோ, சித்தர்களின் மனதை திறந்து கொண்டாரோ, இந்த பெண்களின் உள்ளத்தை மட்டும் அறிய முடியாது. தெரியுமா? நூத்துக்கு நூறு சொன்னேன். அதனால நான் மாறு வேடம் போட்டு தான் இந்த மர்மத்தை கண்டுபிடிச்சேன். மாறு வேஷமா? ஆமா. என்னடா, எங்களை எல்லாம் பரத வச்சு விட்டுட்டு வந்துட்டேப்பா. அப்பா கவலைப்படாதீங்க,
மச்சான கட்டி போட்டுருவோம். நம்ம குல்சார உன்னை கட்டி போட்டலான்னு நீங்க விளையாடுறீங்க. போங்க, இப்ப என்ன அவசரம்? இப்பதான் 40 வயசு ஆச்சு. கவலைப்படாத, மச்சான் விளையாடுறாரு. 20 வயசு பாரு குல்சாரு. நீ ஒண்ணு கவலைப்படாத, இன்னும் ஒரு 20 வருஷம் போட்டோம், நானே உன்னை அடைச்சே. என்ன கூப்பியா? ஐயோ, எப்ப கண்டாலும் உனக்கு இந்த விளையாட்டு தான். மாமான்னு? ஆமா, இவங்கெல்லாம் யாரு? இவங்களாமா? ஏன் உரமுற? இந்த பொண்ணு இருக்குதே, நான் தான் கட்டிக்க போறேன். இந்த பொண்ணு நானும் என்ன பிள்ளையில கண்ணாம்பூச்சி ஆடுனதும், மண்ணால ஊடி கட்டி மாப்பிள்ளைய பொண்ணுன்னு ஆடுனதும், அதை இப்ப நினைச்சாலும். ஆமா ஆமா ஆமா, இவ்வளவு ஆசையா இருந்தவர் தான் இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசினாரு. நீ கோவிச்சு காத குச்சு. சரி, சோத்த திங்கலாம் வா. ஆமா, வர்றவங்க போறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட இது என்ன சமயம் இல்ல சாவடியா? சரம் போச்சு. ஐய, வந்திருக்கிற மாமா மச்சான் முன்னிலையில இப்படி மரியாதை குறவா பேசுறிய? நாலு நாளைக்கு இருந்துட்டு போலான்னு 3 பேர் வந்திருக்காங்க, அவ்வளவுதான். வந்தவங்களை ஏன் போய் சொல்ற? இத்தனை காலத்துக்கு அப்புறம் சுக்கர பார்த்து வந்திருக்காங்க. இந்த பெண்ணுடைய அழகையும் அமைதியான வார்த்தையும் கவனிச்சா அரசு சரியா போச்சு. யாரு கூடாது? பத்து வேஷம் போட்ட புலியா இருக்க கூடாதும். வீரரெல்லாம் வீழ்ச்சி பெற்றார் பகடையிலே, பிள்ளேந்தும் வீரரெல்லாம் வீழ்ச்சி பெற்றார் பகடையிலே. என்னை வெற்றி பெற முடியாது, நீ தத்த வித்தையும் செல்லாது. என்னை வெற்றி பெற முடியாது. அன்னமே அவரஞ்சியே என் ஆசையான கற்கண்டு, அன்னமே அவரஞ்சியே என் ஆசையான கற்கண்டு, எண்ணம் போலவே வெற்றி காணவே போட வேணுமே ரெண்டு, என் எண்ணம் போலவே வெற்றி காணவே போட வேணுமே ரெண்டு. நாடு வந்து நடிச்சு போகாதே.
பொம்பளை கண்டதும் பூரிச்சு போயிட்டான் பாத்தியா? அதுதான்பா, பூ போன்ற முகத்துக்கும் இந்த புல்லு முளைக்கிற முகத்துக்கும் அது தோட்டம் சார். இந்த சுக்கர் உன்னை கண்டதுல இருந்து உலகத்தையே மறந்துட்டான். கேப்டாதா, நான் இங்கதான் இருப்பேன். ஒரு வேலை அவன் கொஞ்சம் அட, போகும்போது வழியில சாப்பிட்டுக்கிட்டா போகுது. திருவிழாவுக்கு இல்ல, என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. மாமா நடந்து போகலாம். மாமா மாமா போ, நான் வரேன்ப்பா. ஐயா, அங்க எல்லாம் போக கூடாது. அங்க எல்லாம் ஏகப்பட்ட கூட்டமா இருக்கு. என்ன வாங்கி கொடு, வரும்போது தண்ணி வாங்கி கொடு. அப்பா அப்பா தொடஞ்சாங்க சனியாங்க. அங்க வச்சான் உங்களை சுக்குரு மாமா திருவிழா கழிச்சுட்டு போச்சு இருக்காரு. போமா அப்பா, நான் சுக்குர் மாமா பார்த்துட்டு வந்துடுறேன். இங்கே இருங்க. இது வேறையா எப்பனே தாத்தா? தாங்க தாத்தா, முகமெல்லாம் ரொம்ப இழைச்சிருக்க. இப்படி உட்காருங்க தாத்தா. அம்மா உட்காருங்க தாத்தா. அவர் தான் மனசை புரிஞ்சுக்காம போறாரு. புரிஞ்சவங்களா இருந்தா ஜாடையா உதவிக்க வேணா. நான் போங்க போங்கன்னு கழுத்தை பிடிச்சி தள்ள வேண்டியதா இருக்குது. அப்படி நீங்க பிடிச்சி தள்ளாமப்பா, அவங்க எல்லாம் இங்க இருந்து போவாங்கன்னு நினைச்சீங்களா? போகவே மாட்டாங்க. இந்நேரம் திருவிழா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆமா ஆமா, பாத்துக்கிட்டே இருப்பாங்க. நீ ஏன் நிக்கிற குல் சாரு? உட்காரு. அட வெக்கப்படாத உட்காரு. கடவுளுடைய பிராப்தம் எப்படி இருக்கு பாத்தியா? பிராப்தம் என்ன? அவரே பாத்துக்கிட்டு தானே இருக்காரு. பாத்து. ஓ, ஆண்டவனை சொன்னியா? ஆமா ஆமா. சொல்லு 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 குல்சாரு, கடல்ல இருக்கிற உப்பு எங்க, காட்டுல இருக்கிற இந்த காய் எங்க, இது ரெண்டுக்கும் உறவு ஏற்பட்டு ஊறுகாயா மாறணும்னு இருக்குதே, அது விட்டு போகுமா? உயிர் போனாலும் விட்டு போக. அப்படி சொல்லு, ஒட்டிய உள்ளத்தை வெட்ட வர்ற அருவா கூட மொட்டையா போயிடும். இனிமே நம்ம ரெண்டு பேரையும் யாரும் அசைக்க முடியாது. முடியாது. ஏன் முடியாது தாத்தா? நான் கூட்டு போறேன் தாத்தா, உங்க திருவிழாவுக்கு. தாங்க தாத்தா. தாத்தா நான் பாடட்டுமா? சே, என்ன பார்த்து பேசுங்க. ஐயோ, உன் கையை கன்னத்துல பட்ட உடனே நான் எங்கெங்கயோ போறேனே. இதே போல என் உள்ளத்துல பட்டா நான் என்ன கேதி ஆவேன்? அது போகட்டும். அத்தா, உனக்கு இவ்வளவு பணம் காசும் எப்படி உண்டாச்சு? எல்லாம் புத்திசாலித்தனம்தான். சின்ன வயசுல சுத்த மக்காட்டா இருந்த, இப்ப வர வர சக்கப்போடு போடுறீ. அந்த போடு போடலன்னா இந்த வீடு வாசல் தோட்டம் துறவு இதெல்லாம் எப்படி கிடைக்கும்? ஆனானப்பட்ட அரசர்கள்லாம் எனக்கு எப்படி அடிமை ஆவாங்க? அவனா எப்படி அடிமையானாங்க அத்தா? அதெல்லாம் என்னத்துக்கு, அதுவான வேற சொல்லுங்கத்தான். சொல்லிடுவேன், இது சொல்றத பத்தி ஒண்ணும் இல்ல. ஆனா இது பத்தியாருக்கு தெரிஞ்சது. முதுகு என்னதெல்லாம் அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க, அப்புறம் போய் வாங்கிட்டு வரணும். அப்படின்னா என்ன பரிசியா இருந்தாலும் நினைச்சுட்டீங்க? புல்சாரு, நீ கோவிச்சுக்காதம்மா. வருங்காலத்து புஞ்சாதியா இருந்தாலும் ரகசியத்துல முஞ்சாக்கிரதையா இருக்கணும்னு பெரியவங்க சொல்லிட்டாங்க. சொல்லுங்க தண்ணா. ஐயோ, இந்த ரகசியம் எல்லாம் உனக்கு என்னத்துக்கு? சொன்னா என்னவா குறைஞ்சா போயிடுது. நான் எதை சொல்றது, என்ன ஏது, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆட வர்றவங்க எல்லாம் எப்படி அடிமையாறாங்க அத மாத்திரம் சொன்னா போறோம். இத மாத்திரம் சொன்னா போதுமா? உட்காருங்கண்ணா, உட்காரு சொல்லுங்க. எல்லா ரகசியமும் ஐயா கைக்குள்ளதான் இருக்குது. ஐயா என்ன செய்யறாரு? அத மாத்திரம் சொன்னா போதும். இத மாத்திரம் சொன்னா போதுமா? வர்றவங்க கிட்ட பொண்ணையும் வாங்கிட்டு அவங்க கண்ணையும் கட்டி போடுறாரு ஐயா. ஐயா எப்படி கண்ணை கட்டுறாரு? அத மாத்திரம் சொன்னா போதும். எல்லாம் ஐயா கையில இருக்கிற விசையாலதான். ஐயா கையில என்ன விஷயம் இருக்கு அத மாத்திரம் சொன்னா போதும். ஐயோ, அது ரொம்ப அந்தரங்கமான விஷயமாச்சுதே. அது என்ன அந்தரங்கமான விஷயம்? அத மாத்திரம் சாரு, குல்சாரு குல்சாரு, என்ன அப்படி கேட்டுக்கிட்டே போய்கிட்டு இருக்க நீ? இத மாத்திரம் சொல்லிடுறேன், இனிமே கேட்கப்படாது. அந்த அந்தரங்கமான விஷயாலதான் அவங்க கண்ணு இருண்டு போகுது, காயும் பிறண்டு போகுது. யார்டையும் சொல்லிவிடாத. இப்ப நான் ஒண்ணு சொல்லல, ஏன்னா ரொம்ப ரகசியமான விஷயம். சரி, விஷயத்தை வெளியில விட மாட்டேன். அது போகட்டும். துல்சாரு 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 துல்சாரு, ஆஹா, என் அத்தி பழமே, ஆடாத பம்பரமே, இச்சைக்கு உகந்த பச்சை மிளகாயே, கடலிலே பெய்யும் கார்த்திகை மழையே, பாலைவனத்திலே பாயும் ஜீவநதியே, அமத காட்சி அமத்தாட்சி.
கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும் போல் இருக்கா இல்ல புத்தி இருக்கான்னு அதெல்லாம் வேண்டாம் நீங்க பெரிய மனுஷனா இல்ல விவரத்தை சொல்லுங்க நீ சொன்னாதான் ஒத்து நான் உட்கார்ந்தாலும் கேட்கறேன் அதெல்லாம் முடியாது நீ சொல்லுங்க மச்சா நீங்க பெரிய பெரிய மனுஷன் தானே என்ன அவருக்கு வயசாச்சு போனாரா இல்லையா போகணுமா வேண்டாமா சொல்றேன் வயசான மனுஷன் தலைக்கு மேல வெள்ள வந்த பிறகு ஜான் போனா என்ன முளம் போனா என்ன இத மாதிரிதான் அசிமான கட்டத்துல வந்து இப்படி அவசரம் சரி நான் பள்ளி வாசலுக்கு போகணும் போயிட்டு வந்து வாங்க 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 சலாம் அலைக்கும் சலாம் அலைக்கும் அலைக்கும் சலாம் என்னய்யா பெரியவரே இந்த உலகத்திலேயே சிறந்த அழக ஆமா ஆமா சமீபத்துல தான் கேள்விப்பட்டேன் அதனாலதான் கச்சிதமா கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு லட்சணமா குடும்பத்தை நடத்தலாம்னு நினைக்கிறேன் இந்த மகா பாதகமான பகரையாட்டமே வேண்டாங்கிற அட்டி சக்கேங்கிற இவர் பட்டேத்தி பார்த்தாரு பந்தயமே 10,000 கொண்டுகிட்டு வந்திருக்காரா என்னமோ அதே சந்தேகம் பேசாத பேசல பேசாதையா பேசலையா எங்க களஞ்சிய நிரம்பி பக்கத்துல செதறி கிடக்கிற பொற்காசுகளை ஒரு பெரிய மூட்டை கட்டலாமே கட்டுங்களேன் ஆர்ப்பொன் 10,000 இந்தா 16 ரோஷக்கார ராஜா கொஞ்சம் இருக்கு ஆடுவோமா பாருங்க ஆடலாம்னு ஒண்ணு கைகாலாம் ஆடு வாங்க இளவரசே என்னய்யா யாரு கண்ணை மறைத்தாலும் ஆண்டவன் கண்ணை மறைக்க முடியாது அல்லவா நியாயம் அதே போல் ஆயம் ஆகவே ஆண்டவன் பெயரால் சொக்கட்டானை முறைதான் உருட்டப்படும் எக்காரணத்தை கொண்டும் அதுமுறை உருட்டப்பட மாட்டாது சம்மதமா ஐயா இளவரசே சம்மதம் சம்மதம் என்ன வேண்டும் இளவரசே என்ன வேண்டும் எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் அதுவல்ல நாங்கள் கேட்பது எண்ணிக்கை என்ன வேண்டும் என்பது எண்ணிக்கையா எண்ணிக்கை சும்மா கேளுங்க சொக்கட்டான் சொன்னபடி கேட்கும் அப்படியா ஆண்டவா உன்னை நம்பித்தான் ஆரை கேட்கிறேன் நீ சமுத்திரத்தை காட்டாத போடுங்க ஆறு ஓஹோ ஆறு வேண்டுமா சுக்கு இது நல்ல நேரத்துல விளக்கு அணைந்து விட்டதே கொஞ்சம் சீக்கிரம் வந்து இந்த விளக்க பொறுத்து ஒரே இருட்டா போச்சு என்ன விழுந்திருக்குன்னு தெரியலையே சீக்கிரமா சீக்கிரமா ஐயோ என்னது ஆரே விழுந்து விட்டது ஆண்டவா என்னை மோசம் செய்து விட்டாயே தாதே ஆட வந்த மகளே இப்படித்தான் ஏமாத்திருக்காங்க போல இருக்கு ஐயா இளவரசரே இப்போ நீர் யாரு தெரியுமா தெரியலையே தெரியலையே எழுந்துடும் சொல்றேன் எழுந்திருக்கேன் எழுந்துட உட்கார்ந்துட்டு இருக்கே இளவரசே பணத்துக்கும் பகத்தறிவுக்கும் வெகு தூரம் என்பதை இப்போதாவது புரிந்து கொண்டீரா
அங்கங்கே போறேன், அங்கே காசு வந்து அங்கங்க போறேன். சுக்கு, இனிமேல் இவர் என்ன செய்யணும் தெரியுமோ? அடுத்து பாத்திரம் விளக்கணும், அடுத்து வேலை செய்யணும், மாவு இடிக்கணும். இப்படி வாங்க, இப்படி வாங்க. முட்டாள்கள் கூட்டத்திலே முதல்மை ஸ்தானம் பெற்றவரே, உங்க பட்டாளத்தை போய் இது பார்ப்பது இனிய காலம். நீயா சும்மாரியா யாழ போத்து கூட வெக்கமா பன்னீரம்படும் வந்தேன், வர்ற வழியில வெந்நீரா போச்சு, அப்படியே விட்டேனா? அங்கிருந்து சமாளிச்சுக்கிட்டு நேரம் இங்க வந்துட்டேன் குல்சாரு. குல்சாரு சாரு, மழை காலத்திலே தவளை கத்த மறந்தாலும், மரத்துக்கு மரம் குரங்கு தாவ மறந்தாலும், தாவம் மறந்தாலும், தாவம் மறந்தாலும், பூமியே விடிந்து வானத்திலே விழுந்தாலும், கடங்காரன் தன்கடனை கேட்க மறந்தாலும், காதலை மறக்கவே மாட்டான் இந்த சுக்கூர். ஆஹா, செத்தாலும் மறக்க மாட்டேன் ஜீவிதமே. புல்சாரு, இன்னைக்குத்தான் நமக்கு ஒரு இன்ப நாள் புல்சாரு. ஆஹா, உன் ஜடை அழகும் உன்னுடைய இடை அழகும் என் கண்ணை பறிக்குதே. இல்லை இல்லை, இரவிலே என் கண்ணை மறக்குதே. ஆமா, போதும் போதும். போதும் என்று சொல்லாதே என் பொன்வண்டே, நான் கடைசி வரையிலும் உன்னை கைவிட மாட்டேன், இது சத்தியம். ஆமா, உன் பேச்சை ஆற்றில் தான் எழுத வேண்டும். ஆற்றிலே எழுதிப்பார், அழியாது. காற்றில் எழுத வேண்டுமா? காற்றிலும் எழுதிப்பார், கலையாது. அப்படி என்ன, ஆகாயத்தில் எழுத வேண்டுமா? ஆகாயத்திலும் எழுதிப்பார், அலையாது. புல்சாரு, எங்கே உன் திருமுகத்தை ஒருமுறமாக திருப்பு. ஆஹா, என் மேலே உனக்கு ஏன் இந்த வெறுப்பு? உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எங்கே உன்னுடைய சிரிப்பு? இது என்ன கருப்பு? இது என்ன? அடிக்கிறேன் 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 அடிக்கிறேன்
கொள்ளையாயின் கயவர்கள் வெறும் சாவி. காயாபுரி கோட்டையை கற்கோட்டையாயின் கயவர்கள் வெறும் சாவி. ஆனால் அபிமானம் இல்வீர் வாழ்பவன் பெரும் பாரி, மனமே வாழ்பவன் பெரும் பாரி. தேனாகவே பேரும் மானார் குலத்தை நம்பி இருந்தவன் வேறும் சாவி. என்னே உலகம், என்னே உலகம். கானக்குயிலே, கலாபமயிலே, கவராடுவதில் கைதேர்ந்த லக்பேஷ்வா என்ற பெண்மணி நீதானே? ஆமா. ஏன் தாத்தா? வாழ்க நீ நெடுங்காலம். பெண்ணே, அறுக்கச் சுரப்பது எது? இளம் பாலை. ஓ, கறக்கச் சுரப்பது? பசுவின் பால். இறைக்கச் சுரப்பது? மணற்கேணி. அதுபோல் கொடுக்கச் சுரப்பது? தானம், தர்மம். அப்படி சொல். அந்த தானத்தை விரும்பித்தான் இந்த கிழவன் வந்திருக்கிறான். அது என்ன தானமோ? உன்னை போன்ற ஒரு கன்னிப்பிண்டத்தில் என்னை போன்ற ஒரு தாத்தா என்ன தானத்தை தான் விரும்ப போகிறார்? சொன்னால் தானே விளங்கும் தாத்தா. சொல்லட்டுமா? கன்னிகா தானம். என்ன சிச்சி, தாத்தா விளையாட்டுக்கு சொல்றார். அதானே. அப்போ தானத்துல சிறந்தது கன்னிகா தானம் இல்லையா? இல்ல, தானத்துல சிறந்தது நிதானம். புரியுது, 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 புரியுது. நான் ஏதோ விளையாட்டுக்கு பேசினேன். ஓ, அது போகட்டும். தாத்தா, நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? மண்ணிலே பிறந்து மண்ணிலே மறையும் இந்த மாயா சடலத்துக்கு எந்த ஊரை சொந்த ஊர் என்று சொல்வது பெண்ணே? தாத்தா, புரியல ஒண்ணும். புரியலையா? உன்னை போன்ற பஞ்சரக் கிளிகள் எல்லாம் இந்த வஞ்சக உலகத்தை புரிந்து கொள்ளாமல் இருப்பதே மிகவும் நல்லது பெண்ணே. என்ன தாத்தா? ஒரே தாகப்பசி. ஓ, பால் கொண்டு வரட்டுமா? பாலா? பால் சாப்பிட்டா இந்த தாகப்பசி தீருமா? பிறகு அதோட லக்கி, லக்கி. தாத்தா, நான் போய் பாலும் பழமும் அனுப்புறேன். விறகு வெட்ட போகையிலே, வித்தார கள்ளியெல்லாம் விறகு வெட்ட போகையிலே, கத்தாழ கத்தாழ காட்டுக்குள்ளே கரடி வந்து துள்ளுதடி, வெள்ள கரடி வந்து துள்ளுதடி. போடு வித்தார கள்ளியெல்லாம் விறகு வெட்ட போகையிலே, கத்தாழ காட்டுக்குள்ளே கரடி வந்து துள்ளுதடி, வெள்ள கரடி வந்து துள்ளுதடி. போடு அழானோ உச்சவனோ பஞ்சகோலானவனோ, அகாய வேஷமெல்லாம் கண்ணுக்குள்ளே காணுதடி. போடு கண்ணுக்குள்ளே காணுதடி, போடு கண்ணுக்குள்ளே காணுதடி. என்னடி இது, யார் என்ன செஞ்சீங்க? நாங்க ஒண்ணும் செய்யலம்மா. என்ன ஒண்ணு செய்யல?
ஆமாம்மா, எங்களோட தமாஷா ஆடிக்கிட்டே இருந்து அப்படியே அசந்து விழுந்துட்டாரு. சரி சரி போங்க, தண்ணி கொண்டா. வலிக்குதே, இங்க 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 வலிக்குதே, இங்கதான் அம்மா. ஐயோ இங்க 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 எல்லாம் வலிக்குது. ஆமா அங்கதான் அங்கதான். ஓஹோ அங்க இல்ல, இங்கதான். இந்த வலிதான் தாங்க முடியல. ஐயோ இங்க இங்க. ஆமா ஆமா. கையை தொட்டதும் மெய்யை திளிர்க்குதே, காதலின் வேகந்தானா அந்தி காலத்தின் யோகந்தானா அனுராகத்தின் காதல் கனிந்திடும் தேகத்தில ஒரு சக்தியுண்டு. தெய்வீக காதல் கனிந்திடும் தேகத்தில ஒரு சக்தியுண்டு. தேடி சித்தி பெற்றுவிட்டால் இந்த லோகத்தில பெரும் முக்தியுண்டு. அதை தேடி சித்தி பெற்றுவிட்டால் இந்த லோகத்தில பெரும் முக்தியுண்டு. பழுத்த பழம் ஆசைப்பட்டு சும்மா பாசாங்க போடாதே வெக்கங்கட்டு. களைத்து போன காலத்திலே இங்கே கல்யாண மாப்பிள்ளை போல வந்து. களைத்து போன காலத்திலே இங்கே கல்யாண மாப்பிள்ளை போல வந்து. பழுத்த பழம் திட்டுக்குண்டி இந்த பாழும் காயெல்லாம் ஒழிக்கும் அடி. அழுத்தமாக பேசாதடி பெண்ணே அத்தனையும் இளம் ரத்தமடி. பழுத்த பழம் திட்டுக்குண்டி இந்த பாழும் காயெல்லாம் ஒழிக்கும் அடி. குமாளமா நீ போடுறே சின்ன குழந்தை போலவே அங்கையும் இங்கையும் போடுறே. குடு குடு வயதில குமாளமா நீ போடுறே சின்ன குழந்தை போலவே அங்கையும் இங்கையும் போடுறே. கடுகடுவெனவே பேசிய கேவலம் பண்ணாதே, அன்ன காவடி சத்திரம் சாவடியாகவே எண்ணாதே. கடுகடுவெனவே பேசிய கேவலம் பண்ணாதே, அன்ன காவடி சத்திரம் சாவடியாகவே எண்ணாதே. திடுதிடுவெனவே வந்தது ஏன் இங்கு நில்லாதே, நடுத்தெருந்து தள்ளியே கதவை சாத்துவேன் துள்ளாதே. திடுதிடுவெனவே வந்தது ஏன் இங்கு நில்லாதே, நடுத்தெருவில் தள்ளியே கதவை சாத்துவேன் துள்ளாதே. என்ன தாத்தா விளையாட்டு வினையாகிறது? உன் சூதாட்டத்தை போலவா? பிதற்ற வந்த வேலை பார்த்து கொண்டு போங்க. நான் வந்த வேலைதான் இன்னும் முடியவில்லையே. நான் வந்தது உன்னுடன் கவராட. நீங்களா? என்னுடனா? ஆவா, உன்னை தோற்கடிக்கப்பட்டதல்ல, தாலி கட்டவும். தாலி கட்டவும்? ஏன் சிரிக்கிறாய்? என் முதுமையை கண்டா? இல்லை தாத்தா இல்லை, உங்கள் ஆசையின் இளமையை கண்டு. மன்னாதி மன்னரெல்லாம் மாடாக உழைக்கிறார்கள். நான் மனிதனாக வாழ வந்திருக்கிறேன். ஏன், நிம்மதியாக சாக ஆசை இல்லையா? நிம்மதியாக வாழ ஆசை. தாத்தா இறக்கப்பட்டு எச்சரிக்கிறேன். போட்டியில் இறக்கம் கூடாதம்மா. கிழவர் ஜெயித்தால் எப்படி மணப்பது என்ற பயமா? போட்டியில் குறிப்பிட்டிருப்பது பணம், பருவம் அல்ல. நல்ல திக்கு காலம் இல்ல. சரி, என் கடைசி கால செலவுக்கு வச்சிருந்தேன், அதை இந்த கவராடம் பவன்ல கொடுத்துட்டு போறேன். கொண்டா. உங்ககிட்ட கிடையாது. கொண்டாங்கற பரவாயில்ல, பணக்கார தாத்தா தான். யாரார மோசம் பண்ணிச்சுதோ, யாரு தரையில கை வச்சதோ. இதுவரையில நான் யார் தரையில கை வச்சது கிடையாது, இனிமேல் கைய வச்சாதான் உண்டு. என்னது என் பக்கம் கைய நீட்டுற? தம்பி கொஞ்சம் அழகா அங்க போய் உட்கார. அங்கயா? அங்க உட்கார்ந்தா அழகு வருமா? ஐயோ ஐயோ, பாத்தியா லக்கு, இன்னைக்கு வந்த கடவை ஏன் இடத்துக்கு ஒல வைக்கிறத? நான் இங்கதான் உட்காருவேன், ஒருத்தர் அசைக்க முடியாது. பாப்போம். அவர் உட்கார்ற இடம் எப்பவும் அதுதான்.
முன்னிட்டு மறுமுறை உருட்டும் வழக்கம் இல்லை என்பதை சொல்லியாச்சா சுக்கு? வர்றவங்க கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டா இருக்கிறதுன்னு பட்டயத்துல எழுதிய போட்டு விட்டேன். தாத்தா எண்ணிக்கை என்ன வேணும்? நாலு வேணும். நாலு வேணும். நாலு எண்ணிக்கை. சரி நாலு. ஏன் எங்க பாக்குற? அங்க ஆட்ட கவனி, ஆட்டத்தை கவனி. எக்காரணத்தை கொண்டும் மறுமுறை உருட்டப்பட மாட்டாது. அங்க கவனி, அங்க பாரு. என்ன? நாலு. நாலு. எங்க போடு போடு. இரு, இதையா பிடிச்ச? நாலு எண்ணிக்கை வேணும். உட்கார்ந்து பிடிக்க முடியாது. காய் உருட்டின பிறகுதான் குக்கா. இல்ல இல்ல, உக்கா பிடிச்ச பிறகுதான் முடியாது. இரு 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 போடு. நாலு எண்ணிக்கை வேணும். போடு. போடாத போடாத. இரு போடு. இல்லையா? உக்கா ஓட்ட பிறகுதான் குடிக்கும். இல்ல இல்ல இல்ல, முடியாது. பிடிச்ச பிறகுதான் போடு. முடியாது. இரு அடச்சா. இந்த உன் பணத்தை எடுத்துட்டு போயா. ஆட்டம் வேணா ஒண்ணு வேணா. கிளம்ப கூட ஆடுறது இல்ல. போ, வேண்டியது இல்ல, தேவையில்ல. போ, எடுத்துட்டு போ. என்னமோ எங்க சட்டத்திட்டத்தை நீ மாத்த பாக்குற? நீ இல்ல இல்ல, ஏன்னா சரிதானா? சம்மதமா? சம்மதம் தான். தொடப்படாது. ஆமா, நாலு தானே? இங்க நாலு போடு. கேட்டது வந்திருக்காப்பா. அயோக்கிய பெயர். மரியாதை மரியாதை. இப்படி உன் சூழ்ச்சினால்தானே மன்னாதி மன்னர்களா உனக்கு அடிமையா? நாங்க என்ன செய்கிறேன்? ஐயோ, நாங்க அடிமையாகலையே, அவங்கள வந்து அடிமையாகிட்டாங்க. ஐயா, அப்படி என்ன தவறு செய்திருந்தாலும் இந்த மாதிரி செய்து விட்டுருங்க. இன்னிப்பதாவது நீ இதுவரையும் செய்த சூழ்ச்சிகளுக்கு உன்னை சித்தவரை செய்தாலும் போதாது. ஐயா, அவரை மன்னித்து விடுங்க. இதற்கெல்லாம் காரணமா இருந்து என்னை தண்டியுங்க. உன்னை தண்டிப்பதா? சித்திரவதை செய்யும் செயல்வழி, சிந்தனை கிளறும் பால்மொழி, குத்தமரை மயக்கும் புன்னகை, உலகை ஏமாற்றும் அழகு, இத்தனையும் இன்று முதல் இந்த கிழவனுக்கு அடிமையாகிவிட்டது. புரிகிறதா? இந்த தள்ளாத கிழவன் தான் உன்னை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறார். தெரிகிறதா? தொக்குப்படி போட்டேன் லக்கு. பக்கத்துல வாய. காட்டில் காய்ந்த நிலவு போல உன் கன்னி பருவம் தண்டந்தனியா நின்று தவிக்கிறேன். வா, சும்மா வா. ஏய், என்ன யோசிக்கிற? ஐயா ஐயா, லக்ஷ்மேஸ்வர பஞ்சவர்ண கிளி மாதிரி வளர்த்து ஊன வாயில கொடுக்கறதுன்னு கவலைப்படுறியா? ஏய், என்ன முதல கண்ணி வடிக்கிற? செத்துருவேன் செத்துருவேன். போய் உன்னை பட்டயத்தை கேட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய். கல்யாணமா? யாருக்கு? உங்களுக்கா? யாரு கல்யாணம்? உங்களுக்கா? ஒரே அடியா. போய்